நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள், நம்முடைய ஒண்டர் வர்சஸ் ஃப்ரம் பைபிள் சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கட்டாயம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுடைய கவனத்திற்கு வரும். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். தேவ கிருபை, தேவனுடைய தயவு உங்கள் யாவர் மேலும் இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரை தேட வேண்டும், நாம் தேடும்போது கர்த்தர் எப்படி நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக தியானம் பண்ண தேவன் நமக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை தேடும்போது நம்முடைய பயத்திலிருந்து விடுதலை உண்டாக்கும். கர்த்தரை தேடினேன், அவரின் எல்லா பயத்திலிருந்து நீங்களாக்கி விடுதலை செய்தார் என்று 34வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது. தேவனை தேடும்போது பயம் நம்மை விட்டு விலகும். இன்னைக்கு நிறைய இடத்துல பயப்படுகிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். ஒரு சின்ன வயிற்று வலி வந்தோடனே கட்டியிருக்குமோ, கேன்சர் கட்டியிருக்குமோ, பெண்களுக்கு கர்ப்பப்பையில் கட்டியிருக்குமோ, பயம். இந்த பயத்தை பயத்தினால தினந்தோறும் தூக்கத்தை இழந்து சாப்பாடு சாப்பிட முடியாமல், வீட்டில் ஆட்களோடு சரியாக பேச முடியாமல், ஒரு உடைந்து போன பாத்திரத்தை போல மூளையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் வைராக்கியம் உள்ளவர்களாய் தைரியம் உள்ளவர்களாக வாழ கற்றுக்கொள்ளணும். பயத்துக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பயம் சாத்தானுடையது. பயத்தை கொண்டு வருகிறவன் சாத்தான். நாம் பயப்படுகிற கூட்டம் அல்ல. நம்ம யூதா கோத்திரத்தின் சிங்கத்தின் பிள்ளைகள், காகத்தின் வம்சம் அல்ல. நாம் சிங்கத்தின் வம்சம். நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தின் சிங்கம், யூதா ராஜ சிங்கம். அவருடைய பிள்ளைகள் பயப்படலாமா? அவரை தேடுங்க, தினந்தோறும் தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள். அப்பொழுது கர்த்தர் இந்த பயத்திலிருந்து உங்களை விடுதலை செய்வார். கர்த்தரை தேடும் போது பயம் அந்த கட்டு அறுக்கப்பட்டு போய்விடும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பயத்தை கர்த்தர் உங்களை விட்டு எடுத்து போட்டு விடுவார். நாளை தினத்தை குறித்த பயம் விலகும். குடும்பத்தை குறித்த பயம் விலகும். பிள்ளைகளை குறித்த பயம் விலகும். சரீரத்தை குறித்த பயம் உங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகி போகும். அசுத்த ஆவிகள், அந்தகார ஆவிகள் குறித்த பயம் இயேசுவின் நாமத்தில் அது உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். தேவனை தேடுறீங்களா? குடும்பமாக கர்த்தரை தேடணும். தனித்தனியாக கர்த்தரை தேடணும். சபைக்கு போய் கர்த்தரை தேடணும். ஆண்டவரை தேடுவதற்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்கணும். கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதன் ஜெயமுள்ளவனாய் இருப்பான், பயப்படாமல் இருப்பான், தைரியமுள்ளவர்களாக இருப்பீர்கள். கர்த்தரை தேட அர்ப்பணித்துக் கொள்ளுவீங்களா? உங்களை சுற்றிலும் இருக்கிற அந்த பயம் உங்களை விட்டு விலகுவதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஒரே ஒரு வழி, வேறொரு வழி அல்ல. கர்த்தர் மட்டும்தான். ஆட்களோடு பேசும்போது பயம் உங்களை விட்டு போவதை போல தெரியும், கொஞ்ச நேரம்தான். ஆனால் மறுபடியும் அந்த பயம் உங்களோட வந்துவிடும். இதற்கு என்ன பிரதர் தீர்வு? இயேசுடைய பாதத்துக்கு போங்க. தினந்தோறும் கர்த்தரை தேடுங்க. ஜபம் பண்ண தீவிரித்து போங்க. கர்த்தரை தேட தீவிரித்து போங்க. கர்த்தரை தேடுகிற காலம் வந்துவிட்டது. மௌனமாக இருக்கிற காலம் அல்ல, ஜபம் பண்ணுகிற காலம் இது. ஆண்டவரை தேடுகிற காலம் இது. நீங்கள் கர்த்தரை தேட 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 பயத்தின் அந்த கிரியைகள், அதுடைய வல்லமைகள் அழுக்கப்பட்டு அதை கர்த்தர் உறிந்து கொண்டு உங்களுக்கு ஜெயம் கொடுத்து பலப்படுத்தி தைரியம் கொடுத்து ஆசீர்வத்தை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தரை தேடுங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள், பயம் உங்களை விட்டு விலகும். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கி ஒப்பு கொடுப்பீங்களா? காலையில் ஆண்டவரை தேட ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தரை தேடுங்க. அந்த பயத்தின் கட்டெல்லாம் அறுக்கப்பட்டு போக போகுது. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தகப்பன்னே, காலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த பயத்தின் கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். பயத்தின் பிடியில் இருக்கிறவனுடைய பிள்ளைகளை விடுதலை செய்வீராக. இந்த பயம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். குடும்பத்தில் இருக்கிற பயங்கள் விலகட்டும். கணவனை குறித்த பயம், மனைவியை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்ததான பயம், எதிர்காலத்தை குறித்ததான பயம், நாளை தினத்தை குறித்த பயம், கடன் பிரச்சனை இருக்கு, பண பிரச்சனை இருக்கு, நான் இதை எப்படி அடைப்பேன் என்ற பயம், எல்லா பயமும் சகல பயங்களும் இயேசுவின் நாமத்தினால் விலகும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். தேவனுடைய வல்லமை உடைய பிள்ளைகளை தொடுவதாக. இயேசுவின் நாமத்தினால் பயத்தின் கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவனுடைய வல்லமை விளங்க பண்ணுவீராக. இயேசுவே தொடும், இயேசுவே ஆசீர்வதியும். உடைய வல்லமை உடைய பிள்ளைகள் மத்தியில் பலமாய் இறங்கட்டும். இப்பொழுதே அந்த பயத்தின் கட்டுகள் அறுக்கப்பட்டு தெரிய
சிதறிப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில், விடுதலை உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அவங்களை பயத்துக்குள்ளாக்கி இருக்கிற சாத்தானுடைய வல்லமைகள், எல்லா பில்லி சூன்யம் மந்திரங்கள், யாரோ எங்களுக்கு பில்லி சூன்யம் பண்ணிட்டாங்க, மந்திரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில், விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். யாரோ எனக்கு பில்லி சூன்யம் பண்ணிட்டாங்க, யாரோ எங்களுக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரட்சிக்கப்பட்டு அந்நிய பாஷை பேசுகிற ஒருவருடைய வாயிலிருந்து வரக்கூடாது. பில்லி சூன்யம் பண்ணால் என்ன, மந்திரம் பண்ணால் என்ன? நீங்கள் கர்த்தரை தேடுறீங்கல்ல, ஜெபம் பண்ணுறீங்கல்ல, உங்கள் ஜெபத்தை தாண்டி எந்த பில்லி சூன்யமும் வர முடியாது. ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, அது ஜெபம் ஒரு டைனமிக் பவரை போலது. ப்ரேயர் இஸ் லைக் எ வெப்பன், அது ஒரு ஆயுதம். ஜெபம் ஒரு ஆயுதம், ஜெபம் ஒரு பட்டயம். ஜெபம் சாத்தானுக்கு சாவு மணி அடிக்கிற காரியம், ஜெபம் சாத்தானுக்கு சமாதி கட்டுகிற காரியம், ஜெபம் சாத்தானுடைய முதுகெலும்பை உடைக்கிற காரியம். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுகிறவளாக இருந்தால், கர்த்தரை தேடுகிறவளாக இருந்தால், உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட சாத்தானால் தொட முடியாது. அவங்க பில்லி சூன்யம் பண்ணிட்டாங்க, இவங்க பில்லி சூன்யம் பண்ணிட்டாங்க சொல்வதுக்கு வெட்கப்படணும். நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருந்தால் அப்படி சொல்லக்கூடாது. உங்களுடைய தேவன் வைராக்கியம் உள்ளவர், சாத்தானுடைய தலையை நசுக்கினவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர், சோதனையை ஜெயித்தவர், வியாதியை ஜெயித்தவர். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவனை நாம் ஆராதிக்கிற நம்முடைய குல தெய்வம் இயேசு பெரியவர். அந்த தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் கூட அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக, உறுதியாக, கிரமமாக, குறிப்பாக, கருத்தாக தினந்தோறும் கர்த்தரை தேடுங்க. பயம் உங்களை விட்டு விலகுவதை பார்ப்பீங்க. பயம் இல்லாமல் வாழ்ந்திருப்பீங்க, ஜெயத்தோடு வாழ்ந்திருப்பீங்க. உங்களை சுற்றிலும் பயப்படுகிற சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு, விடுதலையோடு கூட வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வ. காரணம், நீங்கள் கர்த்தரை தேடும்போது பயம் உங்களை விட்டு விலகும். நீங்கள் செய்வீங்களா? இதை செய்யாமல் எதை செஞ்சாலும் வாய்க்கப்படாதீங்க. யா எந்த ஊழியக்காரர் எப்படி உபதேசம் பண்ணாலும் பைபிளில் சொன்ன வார்த்தை மட்டும் தான் சத்தியம். இதான் நீங்கள் பார்க்கணும். உங்கள் ஊழியக்காரர் அப்படி சொல்கிறார், பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குது அது அதன்படி பிரசங்கம் பண்ணுறவங்க தான் உண்மையான ஊழியக்காரர்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுவீங்களா? ஆண்டவரை தேடுங்க, பயங்களை விட்டு விலகும், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்கள் யாவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் உங்கள் மீது இறங்கி வருவதாக, உங்களோடு இருப்பதாக. God bless you. Amen. Amen. நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள், நம்முடைய ஒண்டர் வர்சஸ் ஃப்ரம் பைபிள் சேனலை லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கட்டாயம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோக்கள் உங்களுடைய கவனத்திற்கு வரும்.